வணக்கம். இப்போ லோ பேக் ஏக் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். லோ பேக் ஏக்குக்கு வந்து என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா, ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, இல்லை ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நம்ம ஹிப்பை பிளேஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஆகுது எந்திரிச்சு பொசிஷனை மாற்றணும். இப்போ ஆஃபீஸில் ஒரே டைமில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் எந்திரிச்சு வாக் பண்ணுறது, ஏதாவது ஒரு சின்ன வேறு வேலைகள் செய்கிறத ரொட்டீனாக வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் கண்டிப்பாக பண்ணுங்க, இல்லை யோகா ப்ராக்டிசஸ் ஏதாவது பண்ணுறதும் நல்லது. அண்ட் பெயின் வந்துருச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ரெஸ்ட், அந்த போன்ஸ்க்கும் மசில்ஸ்க்கும் ரெஸ்ட் கொடுங்க. எந்த ஸ்ட்ரென்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கடினமான வேலைகள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒத்தனம் கொடுத்துக்கலாம், அண்ட் ஆல்சோ பெயின் ரிலீவர்ஸ் டெம்பரரியாக எடுத்துக்கலாம், ஃபிசியோதெரப்பியும் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் இடுப்பு எலும்புகள் நரம்புகள் சதைகள் இது எல்லாமே ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் B12 மூணுமே கண்டிப்பாக உங்கள் ஃபுட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. டெய்லி கண்டிப்பாக சன்லைட்டில் ஒரு 10 மினிட்ஸாவது எக்ஸ்போஸ் பண்ணிக்கங்க. அது உங்கள் இடுப்பு எலும்புகள் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்.